வினய் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க வினயம் மித்ராவும் தீபிகாவுக்கு தெரியாமல் மொட்டை மால்ல வந்து அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அப்படின்னா சிவராத்திரி தானா எனக்கு தூங்கி விட மாட்டிங்களா அதெல்லாம் இல்லை மித்ரா இன்றைக்கி வந்து வினய் ராத்திரிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வினய் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அந்த நிலாவை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு மித்ராட்ட கேட்குறாங்க எனக்கு இன்னொரு நிலா இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது எனக்கு என்ன மாதிரி இருந்து இதே மாதிரி தான் ஒரு படத்தில் வரும் மாதிரி ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வினய் வந்து கேட்குறாப்பில ஏ சத்தம் போட்டு சிரிக்காத தீபிகா இங்கேயே வந்துடுறப்போரா இங்கெல்லாம் வர முடியாது ஏன் எப்படி சொல்கிற நான் தான் வரப்போ வந்து ரூம் கதவை கூட்டிகிட்டு தானே வந்தேன் ஓ இதெல்லாம் வேற செஞ்சியா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கப்போல இருக்குது ஆமாம் அவள் டீசன்ஸியே இல்லாமல் நடு ரைட்டில் வந்து நம்ம ரூமில் உட்காந்து தூங்கினா நான் சும்மாவாக இருப்பேன் திருப்பியும் வருவான்னு எனக்கு தோணுச்சு ஆனால் தான் கதை வந்து லாக் பண்ணிட்டு வந்துட்டேன் சரி காலையில் ஆனால் தெரிய போது என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி வினை வந்து ஃபன்னாக எப்போதும் போல் பேசிகிட்டு இருக்காங்க மித்ரா வந்து அவங்க ரூம் பக்கம் வந்து நிற்கிறாங்க கதவும் திறக்கலாமா ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா இல்லை ஃபாரினில் வந்தால் பொண்ணு அவள் தூங்க ஆரம்பித்தானா காலையில் வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திறக்கிறாங்க தீபிகா உடனே வந்துட்டாங்க இதெல்லாம் ஓன் வேலை தானா உனக்குலாம் எங்கே டீசென்சி இருக்கான்னு சொல்லி கண்டாம்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தீபிகா உடனே மித்ரா சும்மா இருப்பாங்களா அவங்களும் வந்து டீசென்சியை பற்றி நீ சொல்றியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே ப்ரைவசியாக பேசிகிட்டு இருப்பாங்க நட்டை நடு ராத்திரியில் நீ உள்ளே வந்துட்டு உனக்கெல்லாம் என்ன தெரியுங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வினை வந்துட்டாங்க ஏன் என்ன பிரச்சனை பார் எனக்கு என்னை பற்றி என்னென்னமோ சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது இனிமேட்டு நான் அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க வாசிங்க அம்மாவும் வசந்தி வராங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்காம வாசிங்கை வந்து கண்ணாவன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மித்ராவை நீ முதல்ல சாரி கேளு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆன்ட்டி அவள் என்ன தெரியுமா சொன்னால் எனக்கு வந்து எப்படி நடந்துக்கணுன்னே தெரியாதான் அப்போனால் உனக்கு எல்லாமே தெரியுமா நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க இதெல்லாம் உனக்கு தெரியாதா அந்த ஊரில் ஏதாவது உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கண்ணாபனான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மித்ரா மனசு வந்து கஷ்டப்பட்டுருச்சு நீ சாரியுனுக்கு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுருங்கிற மாதிரி வினை வந்து ஃபீலிங்காக வந்து கஞ்சாடியிலே பேசுகிறாங்க மொத்த குடும்பமும் தீபிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பிரச்சனையை நம்ம இப்பயே முடிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு சாரின்னு கேட்டாங்க தீபிகா வந்துட்டாங்க மித்ரா மட்டும் ரூமில் வந்து சோகமாக யோசிச்சுட்டே இருக்காங்க மித்ரா ரெடி ஆகிட்டு கார்டனில் வந்து மொத்த குடும்பமும் நம்மளை பற்றி இப்படி திட்டுறாங்களே நம்ம மேலே ஒரு சின்ன பாசம் அன்பு கூட இல்லை யாரோ ஒரு மூணாவது மனுஷிக்காக நம்மளை போய் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி சோகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து வினை வந்து எப்போதும் போல் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நான் சம கோவத்தில் இருக்கேன் நீங்கள் எதுவும் பேசாதீங்க என்ன கோவம் இப்போ என்ன நடந்துச்சு அப்போனா இங்கே என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது உங்கள் ஃப்ரெண்டு மேலே தான் எல்லா தப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்து என்ன மன்னிப்பு கேட்குறீங்க இந்த குடும்பத்தில் நான் யார் நான் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டு முக்கியமாக என்ன இதெல்லாம் ஒரு கேள்வி நீ மட்டும்தான் முக்கியம் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பாவம் அவளை பற்றி உள்ள இது விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சால் இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்க சரிங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதே மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தேன் அவன் வந்து நம்ம நைட்டில் வந்து தூங்கிகிட்டு இருக்கிறப்ப ரூமில் வந்து தூங்கினா உங்களுக்கு வாங்க கேட்குறாங்க என்ன மித்தரா இதுவும் அதுவும் ஒன்றா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவள் ஃபேமிலி வந்து இது வானதுக்கு நான் தான் காரணம் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவள் இப்போ அனாதையாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறப்பல நம்ம வினை ஏன் என்னாச்சு நான் ஃபாரினில் இருக்கிறப்ப வந்து நான் தான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினேன் அவங்க வேணா வேணான்னு எவ்வளோ தடுத்தாங்க என்னால் தான் இது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள் அவள் உண்மையில் நல்ல பொண்ணு தான் போல இருக்குங்கிற மாதிரி மித்ரா வந்து லைட்டாக வந்து யோசிக்கிறாங்க இல்லை இல்லை அவள் தான் நடந்துக்கிறா ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாமே ஓகே தான் ஆனால் அவள் லிமிட்டை தாண்டும்போது தான் எனக்கு வருது சொல்லி வைங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏ அவள் அழுவாமல் நீ பார்த்துக்கமா அப்போனா மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன அழுவ வச்சிங்களே அது உங்களுக்கு வந்து ஃபீலிங் ஆகலையா நீயும் அழுவக்கூடாது அவ்வளோ அழுவக்கூடாது எனக்கு எப்படி தீபிகா ஃப்ரெண்டோ அதே மாதிரி இனிமேட்டு உனக்கும் தீபிகா ஃப்ரெண்டு தான் வினய் வர வர நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே நின்று தெரில இங்கே வந்து நல்லா சொல்கிறீங்களே என்ன மித்ரா இப்பயும் தப்பாக தான் நினைக்கிறியா அதெல்லாம் இல்லை நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் நினைக்க போகிறேன் ஆனால் அவள் லிமிட்டை தாண்டாமல் இருக்கணும் அதே மாதிரி நீயும் அவளை வந்து ஃபீல் பண்ண வைக்காமல் இருங்கிற மாதிரி சகஜமாக பேசிட்டு வினை மட்டும் போகிறாங்க இருந்தாலும் நம்ம மித்ரா வந்து அதே ரூமில் உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க தீபிகா வந்து உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க இப்போ என்ன வர வேணான்னு மட்டும் என்ன வராமையா போக போகிறா உள்ளவா அப்படின்னு சொன்னோன்னா வந்து சாரி கேட்குறாங்க நான் பண்ணது எல்லாம் தப்பு தான் இருந்தாலும் எனக்கு தோணலை காலேஜில் நான் வினைக்கிட்டு எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன் ஒன்றையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் தப்பு இருந்தால் மன்னிச்சிடு ஒருவேளை உண்மையிலே தெரியாமல் தான் பண்ணியிருப்பா போல இருக்கு சரி சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து வினைகிட்ட சொல்லலாம் அவன் தான் நம்ம ரெண்டு பேரும் நினச்சி ஓவராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் வினையும் கேஷுவலாக வந்து ரூமுக்கு வராங்க என்னது ரெண்டு பேரும் சகஜமாக ஆகிட்டீங்களா எதுவும் பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கங்க இந்த வீட்டில் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் ரெண்டு பேர் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டா இருக்குது நீ வந்ததோ கெஸ்ட்டு இப்போ வந்து சண்டை போட்டால் நல்லா இருக்குது மாதிரி ரெண்டு பேரும் சிரித்த மாதிரி எப்போதும் எங்கிட்ட எப்படி பேசியோ அதே மாதிரி மித்ராட்டியும் பேசு அவனும் ரொம்பவே நல்ல பொண்ணு சரி இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லை வெளியில் போய் சாப்பிட்டு வரலாமான் கேட்குறாங்க ஓ ஓகே எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் பண்ணுறாங்க மித்ரா வேணும் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் தீபிகாவும் ஆர்டர் பண்ணுறாங்க என்ன மித்ரா இதுக்கே வந்து மூஞ்சி எங்கேயோ போகுது ஒரு சாதாரண விஷயம் வினை என்ன ஆர்டர் பண்ணுறானோ அதை ஆர்டர் பண்ணதுக்கே உனக்கு இப்படி போதே போக போக நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் பக்கத்தில் மூர்த்தியும் அவங்க கூட்டிகிட்டு வந்து அசிஸ்டண்ட்டும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருந்தேன்